மீடியா 7 செய்திகள் வாசிப்பவர் பாகலட்சுமி. பசுமை தீர்ப்பாயம் உத்தரவின் பேரில் ஸ்டெர்லைட் ஆலையை மீண்டும் திறக்க வேண்டும் என வலியுறுத்தி தூத்துக்குடி மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் ஆயிரக்கணக்கானோர் மனு அளித்தனர். தூத்துக்குடி ஸ்டெர்லைட் ஆலையை மீண்டும் திறக்க வலியுறுத்தி தெற்கு வீரபாண்டியபுரம், காயல்லூரணி, குமார் ரெட்டியாபுரம், குமாரகிரி, மேலவிட்டான், முத்தையாபுரம், முள்ளக்காடு 3வது மைல் பகுதிகளைச் சேர்ந்த மக்கள், மகளிர் சுய உதவிக்குழுவினர் மற்றும் இந்து மக்கள் கட்சியினர் 1000-க்கும் மேற்பட்டோர் தூத்துக்குடி மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் வந்து மனுளித்தனர். இது தொடர்பாக அவர்கள் கூறுகையில், ஸ்டெர்லைட் ஆலை மூடப்பட்டதால் கடந்த 9 மாதங்களாக வேலையில்லாமல் வறுமையில் தவித்து வருகிறோம். வாங்கிய வாகன கடன் உள்ளிட்ட கடனை செலுத்த முடியவில்லை. தற்போது பசுமை தீர்ப்பாயம் ஆலையை திறக்க உத்தரவிட்டுள்ளது. ஆனால் இவ்விஷயத்தில் தமிழக அரசும் மாவட்ட நிர்வாகமும் மௌனம் சாதித்து வருகிறது. பசுமை தீர்ப்பாயத்தின் உத்தரவை உடனே நிறைவேற்ற மாசு கட்டுப்பாட்டு வாரியம் சான்றிதழ் வழங்க வேண்டும், துண்டிக்கப்பட்ட மின் இணைப்பு வழங்கி ஆலையை திறக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என தெரிவித்தனர். இதை கொண்டு தேசிய பசுமை தீர்ப்பாயத்தின் மூலம் அந்த ஆலையை முழுமையாக ஆய்வு செய்து அந்த தேசிய பசுமை தீர்ப்பாயமானது கடந்த 1 வாரத்திற்கு முன்பாக அந்த ஆலையை திறக்க 3 வாரத்திற்குள் திறக்க வழிவகை செய்ய வேண்டும் என்று இந்த தமிழக அரசிற்கும் மாவட்ட நிர்வாகத்திற்கும் உத்தரவிட்டிருக்கின்றது. ஆனால் காலம் கடந்து போகக்கூடிய ஒரு சூழ்நிலை உருவாகி கொண்டிருக்கிறது. 3 வாரத்தில் 1 வாரம் முடிஞ்சிருச்சு, இன்னும் 2 வாரம் தான் இருக்குது. அதுக்குள்ளே அந்த ஆலையை திறந்து அந்த கஷ்டப்படக்கூடிய 50,000-க்கும் மேற்பட்ட மக்களுக்கு வாள் கொடுக்க வேண்டும் மற்றும் இந்த பகுதியைச் சேர்ந்த விவசாய மக்களுக்கும் வியாபார பெருங்குடி மக்களும் தங்களுடைய பொருளாதார நிலையை தரம் உயர்த்தி கொள்வதற்காக இந்த மாவட்ட நிர்வாகமானது உடனடியாக அந்த தீர்ப்பானை ஏற்று இந்த ஆலையை திறக்க வழிவகை செய்யும் என்று இந்து மக்களுக்கு சார்பாக கேட்டுக்கொள்கிறோம். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள மீடியா 7 நியூஸ் இணையதள தொலைக்காட்சியுடன் இணைந்திருங்கள்.